குபேர பொம்மையை மறந்தும் இந்த திசையில் வச்சிடாதீங்க, உடனே திசையை மாற்றுங்க. எந்த திசையில் வச்சா நம்மளுக்கு கஷ்டங்கள் மேலே கஷ்டம் வரும், குபேர பொம்மையை தவறான திசையில் வைக்கிறதுனால என்னென்ன கெடுதல் நம்மளுக்கு வரும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே வீட்டில் நாம் வச்சிருக்கோம் அழகான பொம்மைகளில் குபேர பொம்மையும் ஒன்று. பொதுவாக பூஜை அறையில் குபேர பொம்மையை வைத்து வழிபாடு செய்வது நிறைய பேருக்கு வழக்கமாக இருக்குது. ஒரு சிலர் அழகுக்காக வீட்டில் வைப்பதும் இருக்கிறாங்க. புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் குபேர பொம்மையை வாங்கி வழிபடுவதை நாம பார்த்திருக்கிறோம். ஆனா குபேர பொம்மையை பொதுவாக வீட்டில் எந்த திசையில நோக்கி வைத்து வணங்க வேண்டும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. சிவனை வட திசையில நோக்கி வழிபட்டவர் தான் குபேரர். மேலும் வெங்கடேச பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் குபேரன் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. இப்படிப்பட்ட குபேரரை நம் வீட்டில் வடகிழக்கு திசையில வைத்து வணங்கினால் மிகவும் சிறந்தது அப்படின்றது ஐதீகம். அப்படி செய்தா வீட்டில் ஒற்றுமை அதிகரிக்கும், சந்தோஷம் நிலவும், செல்வம் அதிகரிக்கும், மேலும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். குபேரரை பார்க்கும் போது எப்போதும் ஒரு விதமான சிரிப்பு நம்மளுடைய மனதிற்குள்ள இருந்து கொண்டே இருக்குமாம். மேலும் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சி நிலவும், மன அழுத்தம் குறையும், சந்தோஷமான வாழ்க்கை வாழ வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது ஐதீகமா இருக்குது. அதனால இன்றே உங்களுடைய வீட்டில் குபேர பொம்மையை வடகிழக்கு திசையில வைத்து வழிபடுங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வீட்டில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.